சித்ராஸ் வலசரவாகம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாவும் சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ பாருங்க நம்மளோட அதிரடி கலெக்ஷன், அதுவும் தீபாவளி கலெக்ஷன், ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? லாஸ்ட் டைம் பார்த்த கலம்காரி அவ்வளோ பேர் அப்படியே கொத்து கொத்தா எடுத்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு பார்க்க போற வெரைட்டி என்ன தெரியுமாங்க? பியூட்டிஃபுல்லான ஹேண்ட்லூம் சில்க்குங்க. ஜஸ்ட் 1500ல் எங்கேயுமே வாங்க முடியாத விலையில ஹேண்ட்லூம் சில்க். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்க சில்க் காட்டன் மாதிரி இருக்குங்க. கலர் காம்பினேஷன்லாம் அப்படியே அதிரும். அந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை பார்க்க போறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம்ல ஜக்காடுங்க. அது பார்த்தீங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். நம்ம செட்டிநாடு கலெக்ஷனில் வரக்கூடிய ஹேண்ட்லூம் ஜக்காடை ஒரு கலெக்ஷனை பார்க்க போறோம். ஜஸ்ட் 1985ல் இந்த ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்த்து பண்ணலாம். வாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இதோட காம்பினேஷன்ஸ் பாருங்க. அதாவது யூஸ்வலா இருக்காது இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே. அன்யூஸ்வல் காம்பினேஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பியூர் சில்க் காட்டன்ல வரக்கூடிய ரேஞ்ச் எல்லாமே கிடைச்சிரும் இந்த ஹேண்ட்லூம் சில்க்ல. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே அந்த ஃபேப்ரிக் பார்த்தாலே அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஹேண்ட்லூம் சில்க். ஜஸ்ட் 1495 பாருங்க. கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் செம்ம அழகா இருக்கா. அதாவது இது இண்டிவிஜுவல் கலர்ஸ் தான் கிடைக்கும், யூனிக் கலெக்ஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா சிலதுல கலர்ஸ் கிடைக்கும், சிலதுல டிசைன்ஸ் கிடைக்கும். இது பாருங்க தனித்துவமான கலர்ஸ் டிசைன்ஸ் தாங்க கிடைக்கும். எல்லாமே இண்டிவிஜுவல். நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒண்ணுதான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். உடனே வந்தா மட்டுமே கிடைக்கும். எவ்வளவு சொல்றோம் பாருங்க ஒரு சாரிக்கு. ஏன்னா இந்த மாதிரி விரும்புறவங்க எக்கச்சக்கம் பேருங்க. இந்த காம்பினேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்ம அழகான ஒரு காம்பினேஷன். பிரைட் ராணி அதுக்கு எப்படி ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்கா. இதுக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் போட்டு அவ்வளவு அழகழகா ஸ்டிச் பண்ணிருக்காங்க நம்ம கஸ்டமர்ஸ். நீங்க தான் வேற யார். நீங்க வராதவங்களும் இந்த முறை ஒரு என்ட்ரியை போட்டுருங்க சித்ராஸ்குள்ள. இது பாருங்க எப்படி இருக்குன்னு. அதாவது பாத்தீங்கன்னா பட்டு சாரிக்கு தான் ஆரி ஒர்க் போடணும் அப்படின்றதெல்லாம் இப்ப தாண்டியாச்சுங்க. இந்த மாதிரி அழகழகான கலெக்ஷன்ஸுக்கே ஆரி ஒர்க். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட்லூம் சில்க்குக்கு என்ன மாதிரி கலர் காம்பினேஷன். இதுல பாத்தீங்கன்னா அழகான உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் இந்த பல்லு கலர்ல பிளவுஸ் வரும். இதுல இந்த ரஸ்ட் ஆரஞ்சு எதனால வச்சு அழகா த்ரெட் அண்ட் ஜரியில ஒர்க் பண்ணலாம். குட்டி குட்டியான கடுகு மாதிரி வரக்கூடிய பீட்ஸ்ல கூட அந்த ஒர்க்மேன்ஷிப் பண்ணுவோம். அவ்வளவு சூப்பரா பண்ணித்தரலாம் உங்க சித்ராஸ்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30 days மினிமம், மேக்சிமம் 45 days வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சும்மா கலக்கலா பண்ணலாங்க. எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகான ஹேண்ட்லூம் சிக்ஸ். எப்படி ஒரு காம்பினேஷன் பாருங்க. ஒரு சூப்பர் ஹிட் ராணி வித் போப்புலுங்க. என்ன மாதிரியான காம்பினேஷன் இது பாருங்க. ஒரு பிரைட் ஆரஞ்சுக்கு எப்படி ஒரு காஃபி பொடி பிரவுன் கலர் காம்பினேஷன். எப்படி இருக்கு பாருங்க செம்ம அழகா இருக்கா. ஹேண்ட்லூம் சில்க்ல இவ்வளவு அதிகமான கலர்ஸா கலெக்ஷன்ஸா அப்படின்னு சொல்லிட்டே போலாங்க. இது பாருங்க எப்படி ஒரு பிரைட் ராணிக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ளூ, ஆனந்தா ப்ளூ சொல்லுமே, எப்படி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய ஷைன் எல்லாமே சூப்பருங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 1495க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பாருங்க. ஒன் டைம் விசிட்னு சொல்லுமே அதை மாதிரி ஒரு மின்னல் மாதிரி வந்ததும் தெரியாது போறதும் தெரியாதுன்ற மாதிரி டக்குன்னு போயிடும். அதனால என்ன பண்ணும் நீங்க உடனே கிளம்பி வந்தீங்க சித்ராஸ்க்கு. எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் ஹிட்டா இருக்கா. இது எப்படி இருக்கு பாருங்க ஒரு ராணிக்கு கிரீன். ஐயோ என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன். வாவ் வண்டர்ஃபுல்லா இருக்கா. அதோட பார்க்கும் போதே தெரியுது பாருங்க ஒன்னொன்னு சில்க் சாரியாப்பா இது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கா. எப்படி இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லான பிளவுஸ். நீங்க விரும்பினா அழகா ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி தரோம் நாங்களே. இது பாருங்க செம்ம அழகான சி கிரீன் டீப் சஃபயர். அதுல இவ்வளவு பிரிட்டியான காஃபி பொடி பிரவுன் கலர் சூப்பரா இருக்கா. செம்ம அழகா இருக்குங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ ஹேண்ட்லூம் சில்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கே தெரியுங்க எந்தெந்த வெரைட்டியை எந்தெந்த டைம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இது தீபாவளி கலெக்ஷன் ஆல் டைம் ஹிட் அப்படி சொல்லுமே.
உங்க சித்ராஸ்ல எப்பவுமே 365 டேஸும் தீபாவளி கலெக்ஷன் சொல்றோம், இப்ப மட்டும் விட்டுருவோமா? அதுவும் தீபாவளி நெருங்கிக்கிட்டு இருக்கு. இது பாருங்க, சூப்பர் ஹிட் காம்பினேஷனுங்க. சின்ன மாதிரி ஒரு கிரீன் கலருக்கு எப்படி ஒரு ராணி, செம்மையா இருக்கா, வண்டர்ஃபுல்லா இருக்குங்க. அப்படியே அதுல செம்ம அழகான பிளவுஸ் பிளைன். இது பாருங்க எப்படி ஒரு பிகாக் கிரீனுக்கு சின்ன மாதிரியான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன், சூப்பர் ஹிட்டா இருக்கா? வா, கலக்கலான காம்பினேஷனுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பர் ஹிட்டா இருக்கா? இது பாருங்க, ஒரு எல்லோல பிரிட்டியான பிங்க் செக்ஸ். இது எப்படி இருக்கு, சம்ம பந்தாவான ஒரு அழகான பிங்க் அண்ட் எல்லோ செக்ஸ், சூப்பரா இருக்கா? அப்படிதாங்க இருக்கும் ஒரு ஒரு கலெக்ஷனுமே, சும்மா அப்படியே அதிருங்க. அந்த மாதிரியான கலெக்ஷன். இது பாருங்க எப்படி ஒரு கிரீனுக்கு இதுல கூட இக்கட் டிசைன் பண்ணிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். எப்படி இருக்கு பாருங்க, பல்லு அண்ட் பிளவுஸ் வாடாமல்லி கலர், செம்ம அழகா இருக்கா? ஹேண்ட்லூம் சில்க்லே இக்கத் டிசைன், சூப்பர் ஹிட்டா இருக்கும். அதாவது ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் அப்படின்னா சும்மா இல்லை இல்லைங்க. பாருங்க, பார்த்ததெல்லாம் பிடிக்கும், பார்த்த உடனே பிடிக்கும். நம்ம சொல்ற கலெக்ஷன்ஸ் செம்மையா இருக்கா? இது பாருங்க, ஒரு ரஸ்ட் அண்ட் எல்லோ எப்படி இருக்கு? அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான விருப்பங்கள்ங்க. சிலர் பாருங்க ஒரு மாதிரி எனக்கு வந்து பிளைனா இருக்கணும், பார்டர் சின்னதா இருக்கணும். ஒரு சிலர் பாருங்க பார்டர் பெருசா இருக்கணும், பிரிண்டடா இருக்கணும், பார்டர் வித் பிரிண்ட். இது மாதிரி விருப்பங்கள் அவ்வளவுமே பல விதம். இது பாருங்க, இது ஒரு ஒருத்தர் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய கலெக்ஷன்ஸ் சித்ராஸ்குள்ள கொட்டி குமிச்சு வச்சிருக்கோம், மிஸ் பண்ணிடாதீங்க, செம்மையா இருக்கா? இந்த முறை வரக்கூடிய இந்த தீபாவளி கலெக்ஷன்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் நான் சொல்லியிருக்கேன்ல ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸ்ன்னு, அதனால தான் சொல்லியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிங்க ஒரு ஒருத்தருக்கும் பிடிச்ச பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸா கிடைக்கும். ஒரு ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணிடாம பாருங்க, பார்த்த உடனே பிடிச்சிருக்கா உடனே வந்துடுங்க சித்ராஸ்க்கு, அப்படின்னா தான் அது உங்களுக்கே உங்களுக்குன்னு கிடைச்சிருங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, செம்ம அழகான ஒரு பிங்கும் இல்லாம பீச்சும் இல்லாம எப்படி இருக்கு பாருங்க. சில்க் காட்டன்லாம் பக்கத்துல கூட வராது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த ஹேண்ட்லூம் சில்க். இது எப்படி இருப்பாரு, ஒரு ரெட் அண்ட் கிரீன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காமிச்சிருக்கிற வெரைட்டில இவ்வளவு வித்தியாசமான காம்பினேஷன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, சூப்பர் ஹிட்டா இருக்குங்க. இது பாருங்க செட், செம்ம அழகான செட். அதுலயும் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பர்பிள் அண்ட் ஆரஞ்சு, இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான செக்குங்க. அழகா இருக்கா காம்பினேஷன் பாருங்க, செம்ம வந்தாவா இருக்கா? இது பாருங்க பிளவுஸ் பிளைன், அப்படி இருந்தா தானேங்க அழகே. அதாவது இந்த மாதிரி செக்டா இருக்கட்டும், லைன்ஸா இருக்கட்டும், பிளவுஸ் பிளைன் இருந்தா மட்டும்தான் அந்த சாரிக்கே ஹைலைட்டிங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, எல்லோ வித் ப்ளூ, செம்ம அழகான ஒரு காம்பினேஷன், சூப்பரா இருக்கா, பந்தாவா இருக்கும். இது பாருங்க ஒரு மஸ்டர்ட், இந்த கோல்டன் மஸ்டர்ட் சொல்லுவோம், ஆரஞ்சு சொல்லலாம், இதுக்கு எப்படி ஒரு பர்பிள் கலர்ல செக்குங்க, செம்ம அழகா இருக்கா? ஐயோ என்ன மாதிரி இருக்கு பாருங்க, அப்படிதாங்க இருக்கும். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கம்ப்ளீட் ஹேண்ட்லூம் சில்க்குங்க. இப்ப பார்க்க போறது எல்லாம் ஹேண்ட்லூம்லே ஜக்கார்டு வெரைட்டிங்க. இது ஒரு செட்டிநாடு கலெக்ஷன்லயே வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இது எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கா? இது பாத்தீங்கன்னா டபுள் சைடு பெரிய பார்டர், இன்னும் இது இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. இது பாடி சென்டர் பேனல் ஃபுல்லாவே ஒரு வீவிங் டிசைன்ங்க. அது பாருங்க ஒன்னொன்னும் கலக்கலான காம்பினேஷன்ல கிடைக்கக்கூடிய வெரைட்டி
1985 ரேஞ்சில் கிடச்சிருங்க. சூப்பர் ஹீட்டாக இருக்கா. இது பாருங்க ப்ளவுஸ், செம்ம பிரிட்டியான ப்ளவுஸ். இப்படியெல்லாம் இருக்குதுன்னா இதில் கூட பியூட்டிஃபுல்லான த்ரெட்டு ஆரி ஒர்க் போட்டு செம்ம அழகாக பண்ணி கொடுப்பாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, செம்ம அழகான ஒரு கலர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்டர் பேனல் டிசைன் பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு செட்டிநாடு வெரைட்டியில் இந்த பர்டிகுலர் கலெக்ஷன் ஒரு 3-4 பீஸ் தான் காமிச்சிருந்தோம். அதுக்கு அதிரடியான வரவேற்பு. அதில் மிஸ் பண்ணவங்க, கிடைக்காதவங்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக கிடைச்சிரும். அன்லிமிட்டடாக இதில் வர வச்சுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம அழகாக இருக்கா. சென்டர் பேனல் ஃபுல்லாகவே வீவிங் கலெக்ஷனுங்க, அதுவும் ஜக்கார்டு, செட்டிநாடு ஜக்கார்டுன்னு சொல்லலாம். இது பாருங்க, ஹேண்ட்லூம் ஜக்கார்டுன்னு சொல்லலாம். எப்படி இருக்கு பாருங்க, சமபந்தாவான கலெக்ஷன்ஸ். எப்படி இருக்கு, சூப்பர் ஹீட்டா இருக்கா. அப்படியே பாருங்க, பல்லு பந்தாவா இருக்கா. இதோட ப்ளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்குங்க, அப்படி இருக்கும். இது பாருங்க, இதில் வரக்கூடிய ஒரு ஒரு கலருமே அப்படியே பேசும் அந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ். எப்படி இருக்கு, செம்மையாக இருக்கா பாருங்க. அந்த ஹேண்ட்லூம் சில்க் அது ஒரு விதம் அப்படி சொல்வேன். இது எப்படி இருக்கு, ஹேண்ட்லூம் ஜக்கார்ட் இது ஒரு விதம், சூப்பராக இருக்கா. எப்படி இருக்கு பாருங்க, வந்தாவா இருக்குங்க. அதாவது இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு கலெக்ஷனுமே வாஷிங் மிஷினில் போடக்கூடாதுங்க, அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். எப்போ கட்டினாலும் புதுசு மாதிரியே சிலர் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா அது ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டார்ச் போட்டு அந்த மாதிரிலாம் இதுக்கு தேவையில்லை. இதோட ப்ளவுஸ் பாருங்க, செம்ம அழகாக இருக்கா. ஏன்னா இதோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டான காம்பினேஷனுங்க. இது எப்படி இருக்கு பாருங்க, செம்ம பிரிட்டியான கிரே. வாவ், எப்படி இருக்கு பாருங்க, செம்ம அழகாக இருக்கா. அதாவது அதிரடியான கலெக்ஷனுங்க, சூப்பர் ஹிட் கலெக்ஷன் சொல்லலாம். அந்த மாதிரியான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, செட்டிநாடு ஜக்கார்ட், ஹேண்ட்லூம் ஜக்கார்ட் அந்த மாதிரி சொல்லலாம். 1985 செம்ம பிரிட்டியான வெரைட்டி. அதாவது ஒரு 1495 சில்காட்டன் மாதிரி இருக்கக்கூடிய ஹேண்ட்லூம் சில்கில் கலர்ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். அப்புறம் பாருங்கள், கம்ப்ளீட் ஜக்கார்டு கலெக்ஷன், செட்டிநாடு ஜக்கார்ட் சூப்பர் ஹிட்டாக இருந்ததா. இதே மாதிரி செம்ம அழகழகான வெரைட்டி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸ்லையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வணக்கம்.